இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு 6 தக்காளி, 1 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊருக்கு போகும்போது இந்த சாதம் செய்து எடுத்துக்கிட்டு போகலாம். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் 3 கரண்டி ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பருப்பு லைட்டாக கலர் மாறினதும் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பொடியை நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டு வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்கலாம். ஓரளவு வதங்கிடுச்சு. தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். சாதம் ஒரு அழாக் போட்டு வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக தண்ணி 1/4 டம்ளர் அளவு ஊற்றி நல்லா வதக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க. இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக விட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நம்ம தக்காளியை நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம சாதத்தை அதில் போட்டு நல்லா கலரிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணும்னாலும் இதுக்கு போட்டுக்கலாம். நல்லா கலரி விடணும். சூடாக சாதம் போட்டிங்கன்னா சாதம் உடஞ்சிடும். அதனால தான் ஆற வச்சு போடுறோம். இந்த நிலையில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்து வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா எல்லா சாதத்தையும் போட்டு கிளறிக்கலாம். இப்போ நல்லா கிளறிட்டோம். கொத்தமல்லி தூவிக்கலாம். நெய் 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். அப்போ தான் சாதம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
போட்டு நல்லா கிளறிக்கலாம். சுவையான தக்காளி சாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.